எல்லாம் வல்ல இறையருளை மனமொழி மெய்களால் வணங்கியிருப்போம். பீடுடைய மார்கழி மாதத்தினுடைய 24வது நாள் வேதத்தின் வித்து ஆண்டாளருடைய திருப்பாவை 24வது பாசுரம்தான் இன்றைய சிந்தனை. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, அந்த வகையில் இந்த பாசுரத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அன்றி உலக வளர்ந்தாய் அடிபோற்றி என்று இந்த பாசுரத்துக்கு பேர் போற்றி பாசுரம்னு பேர். இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் தாயார் சொல்லும்போது கடைசி வரியில் சொல்கிறாங்க, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய் அப்படின்னாங்க. அப்போ இங்கே காரியம் தான் ரொம்ப முக்கியம். இங்கே பிறப்பு எடுப்பதற்கு என்ன காரணம், ஒவ்வொருத்தரும் அளவற்ற துன்பம் அனுபவிக்கிறாங்க, என்ன காரணம், இதெல்லாம் தெரியவே தெரியாது. காரணத்தை ஆராய்ஞ்சு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. சரி, அப்படி காரணத்தை ஆராய்ஞ்சாலும் கடைசியாக என்ன அப்படின்னா, ஒரு காரியம் செஞ்சாகணும். இங்கே காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்படி தாயார் சொல்லுகின்ற காரியம் என்னென்னா, அங்கன்மா ஞாலத்தரசர்கள் உலகத்தை ஆளக்கூடிய அனைவரும் அபிமான பங்கமாய் உன் திருவடி கீழே எல்லா ஆற்றலையும் இழந்து சரண் புகுந்தது போல நாங்களும் உன்னுடைய சரண் புகுந்து உன் திருவடியை சரண் அடைந்து உன்னையே போற்றி புகழ்ந்து பாடுகின்ற அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிறப்பெடுத்ததுக்கு காரணம் என்ன, அது ஊழ்வினையாக இருக்கலாம், விடைப்பகுதியாக இருக்கலாம், என்னென்ன காரணம் இருக்கட்டும். ஆனால் இப்பாறு என்ன காரணமாக இருந்தாலும் இந்த உலக இயற்கை வாழ்க்கை என்பதே துன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ஆழ்வார் ஒரு பாசத்தை சொல்லுவார். நம்ம ஆழ்வார் இந்த உலக வாழ்க்கை என்ன அப்படின்னா, நன்னாதார் முறிவளிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க எண்ணாராத துயர் விளைவிக்கும் இவை என்ன உலக இயற்கை அப்படின்வாரு. அப்போ உலகத்தினுடைய இயற்கையே இன்பம் நினைக்கிறோம், இல்லை இல்லை முழுக்க துன்பத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்குது. இதையே வள்ளுவர் இடுக்க நழியாமைங்கிற அதிகாரத்தில் சொல்லுவார், இன்பம் விழையான் இடும்ப இயல்பு என்பான் துன்பம் ஒருதல் இளன் அப்படின்னுவார். அப்போ இந்த வாழ்க்கையே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, பிறவி என்பதே துன்பம் தான் அப்படின்பார். இந்த பிறவி துயரற ஞானத்துள் அப்படின்னு ஒரு பாசத்துலேயும் சொல்லியிருப்பார். அப்போ பிறப்பதற்கு என்ன காரணம் இருக்கட்டும், ஆனால் இந்த பிறவிலிருந்து பிறவாமை என்கின்ற உயர்ந்த அந்த உன்னதமான அவனுடைய திருவடியை சென்றடைவதற்கு ஒரே வழி என்னன்னா, அந்த காரியத்தை தான் நாங்கள் செய்கிறோம். அது என்ன அப்படின்னா, உன்னுடைய திருவடியை சரணாகதி அடைந்து உன்னையே போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம், அதனால் இந்த காரியத்தை ஆராய்ந்து அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டுகின்ற தாயார் இந்த பாசுரத்தில். அப்போ அவனை சரணாகதி அடையணும், யாரை சரணாகதி அடையணும் அதை சொல்ல போகிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுடைய திருவடிகளை போற்றி புகழ்ந்து பாடணும். அப்படி அவனுடைய திருவடிகளை போற்றி புகழ்ந்து பாடுவது தான் உண்மையாக இறைவனுக்கு நாம் செய்கின்ற சேவகம். இதை வள்ளுவரும் சொல்லுவார், இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு. இதே தான் யோக சூத்திரத்தில் ரொம்ப எளிமையான வழி, இறைவனுடைய திருவருளை பெற்று உன்னதமான உயர்ந்த பதமான அவனுடைய திருவடியை சென்று அடைவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, ஈஸ்வர பிராணிதானாத்வா அப்படின்வார். வள்ளுவர் தெளிவாக சொல்லிடுவார், உண்மையாக இறைவனுடைய திருவடியை சென்று அடைவது தான் இந்த உயிர் அடைகின்ற மிக உயர்ந்த பதம். அதனால் தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னார். இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு என்கின்ற துன்பம் இல்லை. அப்போ பிறப்பதற்கு என்ன காரணம், என்னவென்ன காரணம் இருக்கலாம், பிறவாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யணும், அந்த காரியத்தை நாங்கள் செய்ய தயாராக இருக்குன்ட்டு இப்போ தாயார் அந்த காரியத்துக்கான போற்றி பாசுரத்தை சொல்கிறாங்க. எப்போது நம்ம குழந்தைங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம்னா குழந்தைங்க கேட்பாங்க, கோயிலுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நியாயமான கேள்வி தானே. குழந்தைங்களில் ஒவ்வொரு ஆன்மாவும் உயிரும் ஏன் பெரியவங்களும் எல்லாருமே இறைவனுக்கு குழந்தைகள் தானே. எல்லா குழந்தைகளும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கோயிலுக்குள்ளே போங்க, இறைவனுடைய திருவுருவத்தை அப்படியே பாருங்கள், அவனை புகழ்ந்து அவனை பற்றி போற்றி பாசுரம் பாடுங்கள். அதை விட மிகப்பெரிய வழிபடுதலே இல்லை. அறத்தை சொல்ல வந்த வள்ளுவர் கூட இறைவனுடைய வழிபடுதலை சொல்லும்போது கடவுள் வாழ்த்துன்னு தான் ஆரம்பித்தார். கடவுளை வாழ்த்தி புகழ்ந்து பாடுவது தான் உண்மையாக இந்த உயிர் இறைவனுக்கு செய்கின்ற உன்னதமான சேவகம். அப்படிப்பட்ட சேவகத்தை சொல்லுவதா இந்த பாசுரம், அதுக்கு பேரே போற்றி பாசுரம். இப்போ குழந்தைகள் கோயிலுக்கு போனால், இல்லை இனாமல் கோயிலுக்கு போனால், இறைவனுடைய திருவடிகளையும் அவனுடைய திரு விளையாடல்களையும் மனசுக்குள்ளே நினைத்து போற்றி போற்றி அவன் புகழ்ந்து பாடணுமா. இப்போ தாயார் போற்றி புகழ்ந்து பாடுற அந்த பாசுரம் தான் இது. அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி
பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா விரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல்வேற்றி, என்றென்றும் சேவகமே ஏந்தி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய். தாயார் இதில் மூன்று அவதாரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வாமன அவதாரம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. மூன்றாவது பாசுரத்திலே சொன்னாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னாங்க. பதினேழாவது பாசுரத்தை சொன்னாங்க, அம்பரமே தண்ணீரேல உம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த பெருமாளே அப்படின்னாங்க. இப்போ அன்று இவ்வுலகம் வளர்ந்த அடி போற்றி அப்படின்னாங்க. அன்று நீ இந்த உலகத்துக்கு வந்த வாமனனாக சிறு குழந்தையாக வந்து அவனை பார்த்த உடனே மாவழிக்கு ஒரு சின்ன அலட்சியம், அப்படி இலக்காரமாக பார்க்குறது, சின்ன பையன் தானே உன் கையை உன் காலில் தானே மூணடி எடுத்துக்கோ அப்படின்ட்டான். மாவழி யார் அப்படின்னா பிரகலாதனுடைய பேரன். ஆணவம் அகந்தை செருக்கு இந்த உலகமெல்லாம் தனதுன்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வந்து நிற்கக்கூடிய மாபலியை எப்படியாவது அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமாள் இப்போ வாமனனாக வந்து மூன்றடி மண் கேட்டு ரெண்டு அடியால் ஈரேழு உலகங்களை அளந்த பிறகு மூன்றாவது அடியால் அவனுடைய தலை மேலே காலை வச்சு அவனையும் ஆட்கொண்ட பெருமான். அதனால தான் தாயாருக்கு இந்த வாமன அவதாரத்தை உத்தமன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருவடியை நாங்கள் போட்டுக்கின்றோம். மாவழி போல அகங்காரம் ஆணவம் செருக்கு இருந்த அவனுடைய தலையிலேயே உன்னுடைய திருவடியை வைத்து அவனை ஆட்கொண்ட பெருமான், இப்போ நாங்கள் உன்னையே சரணடைந்து உன்னுடைய புகழையே போற்றி பாடுகின்ற எங்களுக்கு உன்னுடைய திருவடி கிட்டாதா அப்படின்வாங்க. அவனுடைய திருவடியை பற்றுவது தான் உயிருக்கு உற்ற உபாயமாக. இதை நம்மாழ்வார் முதல் பாசத்திலே சொல்லியிருப்பார். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வருமதி நலம் அருளின் எவனவன், அயரர் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழி என் மனநே அப்படின்வார். இறைவனுக்கும் இந்த உயிர் தன்னை விட்டு நீங்கி இப்படி துன்பப்படுகிறதேங்கிற துயரமா, அப்படி பரம்பொருளுடைய துயரை அறுப்பதும் அவனுடைய திருவடி தான். அவனுடைய திருவடி இந்த உயிர் பற்றினா போதும். அப்போ இந்த உயிர் அடைகின்ற மிக உன்னதமான மோட்சம் அல்லது மிக உயர்ந்த பதவி என்பது என்ன அப்படின்னா, அவன் திருவடி கீழ் நின்று அவனுக்கு சேவகம் என்கின்ற தொண்டு செய்கின்ற உயர்ந்த அந்த நிலை தான் மீண்டும் பிறவாத நிலை. அதனால்தான் ஆழ்வார்களும் நயன்மார்களும் பாடும்போது எப்போவுமே உன் திருவடி கீழே நிமிர்ந்து திருவடி கீழே அமர்ந்து உன்னையே புகழ்ந்து பாடணும், அதனால் பிறவாமை வேண்டும், தப்பித்தவறி பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும்னு வேண்டுவாங்க. இப்போ தாயார் அப்படிதான் உன்னுடைய திருவடி போற்றாங்க, எடுத்தோன்னு சொல்லிட்டாங்க. அன்று இந்த உலகத்தை முற்றும் அளந்த இரண்டு திருவடிகள் அளந்து மூன்றாவது அடியில் மாவழியும் நீ ஆட்கொண்ட பெருமான், எங்களையும் ஆட்கொள்ள மாட்டாயா என்ற ஏக்கத்தோடு அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றினாங்க. சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ராமபிரான் வந்து அடுத்த நாள் அரியணை ஏற போகிறான்னு நினச்சிட்ருக்கோம். எல்லாம் அயோத்தியே கோலாகலமாக இருக்குது. ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம், அங்கே தான் விதி விளையாடுது. ஊழி பரம்பொருளான அந்த சாட்சாத் மூல கடவுளே இங்கே அவதாரம் எடுத்து வந்தாலும் அவரை இந்த விதிக்கு தண்ணி உட்படுத்தி கொள்கிறார். மந்தாரையினுடைய சூழ்ச்சி அந்த சூழல் மாறுகிறது. ராமபிரான் வெளில போய் அனுப்பிடுறாங்க. அயோத்தியிலேருந்து ராமன் வெளியேற்றப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணனை வதைப்பதற்காக தான் இந்த அவதாரம். உடனே அயோத்தியிலேருந்து நேராக போய் ராவன் வதை செஞ்சாருன்னா இல்லை, அது போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை செய்கிறார். அதனால் சென்றெங்கும் தென்னிலங்கை போகிறதுக்கு முன்னாடி பல இடங்களில் சென்று பல அதிசயங்களை பல நிகழ்வுகளை செஞ்சார். அப்படி பல நிகழ்வுகளில் தான் என்ன அப்படின்னா குகனை சந்தித்தது. குகனை தன்னுடைய நண்பராக தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கிட்டார். அப்படி தான் விராதனுடைய வதைப்படலும், அப்படி தான் சரபங்கனுடைய வதைப்படலும், அப்படி தான் அகத்தியரை சந்திக்கிறாரு, அப்படி தான் கரண் மாரீசன் இவங்களெல்லாம் கொள்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சடாயை சந்திக்கிறார், அனுமனை சந்திக்கிறார், சுக்ரீவனை சந்திக்கிறார், வாலியை வதம் பண்ணுறாரு. இப்படி சபரிக்கு மோட்சம் தராரு. இந்தம்மா ஒவ்வொரு பழமாக ருசித்து ருசித்து பெருமானுக்கு சுவை உள்ளதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது. எச்சில் பழம் அவங்களுக்கு தெரியல, சுவை மிகுந்த பழம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்படிப்பட்ட சபரிக்கு மோட்சம் கொடுத்தவர். அப்போ இலங்கைக்கு சென்று ராவணையை வதம் செய்வதற்கு முன்னாடி இவ்வளோ நல்ல காரியங்களை சொல்கிறார். பல முனிவர்களை சந்திக்கிறாரு, பல அசுரர்களுக்கு சாப விமோச்சனத்தை தராரு. இப்படி பல விஷயங்கள்லாம் செய்வதற்காக இங்கே அயோத்தியிலிருந்து இலங்கை வரைக்கும் நடந்தே போகிறாராம். அந்த திருவடி என்னென்று நினைப்பது தாயார் மனத்தில் அப்படியே அந்த வழி தெரியுது. இப்படி இந்த திருவடிகளால் இந்த உலகமெல்லாம் கடந்து நடந்து 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 தன் திருவடிகளால் அளந்த பெருமான், அதனால் சென்றெங்கும் எல்லா இடத்தையும் அலைந்து அலைந்து எல்லா உயிர்களுக்கும் தேவையான அருளை கொடுத்து பிறகு கடைசியாக தான் ராவணனை போய் வதம் பண்ணுறார். ராவணன் வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கும்பகர்ணன் வதை, அதுக்கப்புறம் இந்திரஜித்து, இப்படி எல்லாரையும் வதம் பண்ணி கடைசியாக ராவணன். அதனால் முழுக்க அவன் கால்படாத இடமே இல்லைங்கிறத விட அயோத்தியிலிருந்து ராவணன் வாழ்ந்த அந்த தென்னிலங்கை வரைக்கும் முழுமையாக அறத்தை நிலைநாட்டிய அறத்தின் கடவுளான பெருமானே அப்படின்னு சொல்வதற்காக தென்னிலங்கை எங்கும் செற்றாய் திரள் போற்றின்னு சொன்னாங்க.
அடுத்தது அவர்களுக்கு பிடித்த தாயாருக்கு பிடித்த மிக உன்னதமான அவதாரம் கண்ணனுடைய அவதாரம். கண்ணனை பற்றி சொல்லும்போது பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றினாங்க. இப்படி சக்கரமாக வந்த ஒரு அரக்கனை காலால் உதைத்தவனே அதை செய்தவன். இது எல்லாமே கம்சனுடைய தர்க்க அறிவில்லாத கம்சனுடைய முட்டாள்தனமான செயலால் ஏற்பட்ட பல குழப்பங்களில் எத்தனையோ அசுரர்கள் இங்கே இறைவனுடைய திருவடியால் பட்டு மோட்சம் பெற்றாங்க. கன்று குணிலாக இருந்த கண்ணுக்குட்டியாக வந்த அரசனை தூக்கி ஒரு சின்ன காதிலிருந்து வரக்கூடிய கமல் மாதிரி அப்படி தூக்கி அடித்து எதிர்க்கக்கூடிய விலாமரங்கிற இன்னொரு அரசனை கொன்ற ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துகிறாங்க. குன்று குடையாக எடுத்தாய் குணம் போற்றி, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு மாரல் எத்திக்ஸ்னால் என்னன்னு தெரியாது. இது எழுதி வைக்கப்பட்ட சட்டம், இப்படியே தான் நடக்கணும்னு அவன் கொஞ்சம் கூட மாறமாட்டேன்னுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே மனிதம் தான் முக்கியம், சட்டமே மனிதனை காப்பதற்காக தான் அப்படின்றனால சில நேரங்களில் அந்த சட்டம் மனிதத்துக்கு ஏற்ப வளைந்து கொடுக்கலான்றத புரிஞ்சிக்க மாட்டாங்க. தன்னை சூழலுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுக்காகத்தான் இந்த சட்டம் என்று புரிந்து கொண்டு அதை சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றி செய்யலாம் அப்படின்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. நோ, இஸ் நாட் அக்கார்டிங் டு த லா அப்படின்வாங்க. இஸ் நாட் அக்கார்டிங் டு த லா ஆஃப் எத்திக்ஸில் அது செய்யலாம் அப்படின்வாங்க. அப்படி தான் இங்கேயும் இந்த மக்கள் எல்லாம் எப்பவுமே இந்திரனுக்கு செய்கின்ற அந்த வழிபாடை கண்ணன் முதன்முறையாக சொல்கிறான். நமக்கு மழையை தருவது இந்திரன் கிடையாது, இந்திரனுடைய முக்கியம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளமான இந்த மலைகள் தான். மலைகள் மேகங்களை பட்டு, மலைகளால் மேகங்கள் தடுக்கப்பட்டு மழையாக மாறுது. அதனால் மலைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னோடனே மலைகளுக்கு செய்கின்ற வழிபாடு இந்திரனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மழையை தந்து அந்த மக்கள் அழிக்கணும்னு அப்படி ஆங்காரமாக 7 நாள் கடினமான மழை, வெள்ளம், இடி வெள்ளம் மழை கொடுக்கும்போது கோவர்த்தனகிரி மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி இப்போவும் சொல்கிறான், மலை தான் இந்த இயற்கை தான் மக்களை காப்பாற்றும்னு சொல்லுகின்ற மிக உயர்ந்த எத்திக்ஸை சொன்னது தான் இந்த குன்றை கையில் ஏந்திய பரம்பொருளுடைய அருள். அவன் காக்கும் கடவுள். அப்போ நம்மை காப்பது எதுனா, இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளம் தான். இயற்கை வளத்தை முதல்ல வணங்கணும், பிறகு தேவர்களை வணங்கணும் கண்டிப்பாக. ஆனால் இயற்கை வளங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அப்போவே கண்ணவன் ஒரு சாட்சியாக சொன்னான். அதனால தான் குன்று குடையாய் எடுத்தாய் குணம்பேற்றி, குன்று இயைந்த குளிர்மலை காத்தவன் சொல்லுவாங்க. பழைய இடங்களில் இந்த குன்று காத்த கோவத்தகிரி மலையை தூக்கி மக்களை காப்பாற்றியதனால் அவனை கோவத்தன் என்று செல்லமாக அழைக்கப்பட்டாலும் இயற்கை வளத்துக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய இறையர்களுடைய அந்த நம்பிக்கையை, அந்த நிகழ்வை இந்த பாசுரத்தில் தாயார் ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட கண்ணன் வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் பெற்றி, பகையே இல்லாத ஆக்கிறானா, பகைன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஒன்று பகையோடு இருக்கவங்களை மாத்திரம் அல்லது பகையை எடுத்துடுறானா, அதுக்கு உற்ற துணையாக இருப்பது வேல். இந்த வேல் என்பது அறிவு கருவி. ஒரு அறிவினுடைய கருவி எப்படி இருக்குன்னா, மேலே கீழே வேலினுடைய கீழ்ப்பகுதி அகன்று இருக்கும், மேல் பகுதி குறுகி இருக்கும். அப்படி நுணுகி ஆராய்ந்து அகன்று விரிந்து அறிவுடையவராக மாறுவது தான் உண்மையான அறிவுடையார். அப்படி ஒவ்வொருத்தரும் அறிவுடையராக மாறுவதற்காக செய்கின்ற முயற்சி தான் கல்வி, கேள்வி, கல்லாமை என்று வள்ளுவர் 4 அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். கல்வியினுடைய உண்மையான பயன் என்னென்னா அறிவாக மாறணும். அறிவினுடைய உண்மையான பயன் என்ன அப்படின்னா நல்லவராக இருப்பதற்காக. இப்படி வென்று பகைகெடுக்கக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருப்பது தான் அறிவினுடைய ஒரு செயல். பகையை அழிப்பதில்லை, பகையே கெடுப்பதான். அப்படிப்பட்ட செயல் யார்னா அறிவுடையாருக்கு. ஆவது அறிவார் அறிவுடையார், ஆவது அருகிலார் அறிவிலாதார்னுவாங்க. அப்படி தன் கையில் வேலாக இருப்பது அவனுடைய ஞானம். அந்த ஞானத்தினால் எல்லா பகையையும் கெடுத்த பெருமான் தான் என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். அவனுக்கு நாம் செய்கின்ற சேவகம் என்ன அப்படின்னா, அவனை சரணாகதி அடைந்து அவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற இந்த போற்றி பாசனங்கள் போன்ற நல்ல பாசனங்கள் மூலமாக இறைவனை அப்படியே புகழ்ந்து பாடுவது தானா. அப்படி அவனை புகழ்ந்து பாடுகின்ற இந்த சேவகம் என்கின்ற இந்த தொண்டை ஏற்றுக்கொண்டதனால பெருமான் அவன் கண்டிப்பாக பறை தருவான். என்ன அப்படின்னா, தொடர்ந்து அவன் திருவடியிலிருந்து அவனுக்கு சேவகம் செய்கின்ற மிக உயர்ந்த பதத்தை தருவான். அந்த பதத்தினால் மீண்டும் பிறவி இருக்காது. பிறவாமை வேண்டும் என்றால் அவன் திருவடியிலிருந்து அவனையே புகழ்ந்து சதா பாடுகின்ற உன்னதமான அந்த சேவகத்திற்கு தொடர்ந்து செய்வதற்கு பறை தருவானான். அதை நினைத்து இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய், அப்படிப்பட்ட தன்மையோடு இன்று நாங்கள் வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாங்கள் எப்படி ஒன்றா இருக்கலாம், இப்போ என்ன அப்படின்னா இதுதான் என்னுடைய இலக்குன்னு தெரிஞ்சிருச்சு. உன்னுடைய பாதங்களை பற்றி சரணாகதி அடைந்து உன்னை புகழ்ந்து போற்றி பாடுகின்ற இந்த செயல் தான் எங்களுடைய செயல்னு தெரிஞ்சதுனால இப்படிப்பட்ட இந்த மனநிலையோடு வந்த எங்களை நீ காத்துருள வேண்டும்னு சொல்லுகின்ற தாயார் இந்த மனம் என்ன செய்யணும் அப்படின்னா, நேற்று வரைக்கும் எப்படி ஒன்றா இருக்கலாம், இன்றைக்கி மனம் மாறினாலும் ஓகே. அதனால தான் யோக சூத்திரம் சொல்லும்போது அதா யோகா அனுசாசனம், இது வரைக்கும் விடுங்க, மனமே 1000
பண்ணியிருக்கலாம், என்னென்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த யோகா அப்படிங்கிற உண்மையான இறைவனுடைய திருவருளால் வரக்கூடிய நல்ல அறிவு, நல்ல சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா, அவனுடைய திருவடியை பற்றி அவனை புகழ்ந்து பாடுகின்ற சேவகத்தை செய்ய தூண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அதனால் இறங்கேலோர் எம்பாவா, இரக்கம் தான் கருணையை மாறி, கருணை தான் உன்னுடைய திருவருளை வாரி வழங்கும். உன்னுடைய திருவருள் எங்களை பற்றுகின்ற அந்த நாள் தான் பறைகொள்ளும் நாள். அப்படி எங்களை பறைகொள்வாயா என்று வேண்டுகின்ற இந்த பாசுரம் போற்றி பாசுரம். இறைவனை தொடர்ந்து நினைந்து சரணாகதி அடைந்து அவனை போற்றி போற்றி புகழ்ந்து பாடுகின்ற அந்த காரியம்தான் இன்று நாங்கள் செய்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்திற்கு இறங்கி எல்லாம் உள்ள பரம்பொருளே, உன்னுடைய திருவருளை எங்கள் மீது பாய்த்து, உன்னுடைய திருவருளால் எங்களை ஆட்கொண்டு அருள்வாய் என்று வேண்டுகின்ற இந்த பாசுரமும் வேதத்தின் சாரம். தொடர்ந்து தாயாரின் சிந்தனையோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.